வணக்கம் எவ்ரிவன் டு ஸ்லோஸ் கிச்சன். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? ஸ்லோஸ் கிச்சன் ரெசிபி எல்லாம் ஈஸியா டேஸ்டியா இருக்கும். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாங்க. இன்னைக்கு நம்ம அருமையான சுவையில சின்னவங்கல இருந்து பெரியவங்க வரையில எல்லோருக்கும் ரொம்ப பிடிச்ச உருளைக்கிழங்கு போண்டா எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறேங்க. இது செய்யறது ரொம்ப ஈஸி, டேஸ்டியாகவும் இருக்கும், வெளியில வந்து கிறிஸ்பியாகவும் உள்ள நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம அடுப்பு பற்ற வச்சுட்டு ஒரு குக்கரை அடுப்புல வச்சுட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்திக்கோங்க. கழுவி வச்சிருக்க உருளைக்கிழங்கு ரெண்டு ஆட் பண்ணிட்டு கல் உப்பு சேர்த்திட்டு குக்கரை மூடி போட்டு அஞ்சு விசில் வர வரையில வேக வச்சு எடுத்துக்கலாங்க. விசில் வந்ததுக்கு அப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு ஆற வச்சிடலாங்க. ஆறினதுக்கு அப்புறம் ஓபன் பண்ணி பாக்கலாங்க. நல்லா வெந்துருச்சு. ரொம்ப நேரம் தண்ணியில உருளைக்கிழங்க வச்சிருக்க கூடாது. இப்ப இத ஒரு பிளேட்டுக்கு இமீடியட்டா டிரான்ஸ்பர் பண்ணிரலாங்க. தோலை நீக்கிட்டு இப்ப பவுலுக்கு டிரான்ஸ்பர் பண்ணிரலாங்க. இப்ப தோலை நீக்கி வச்சிருக்கிற உருளைக்கிழங்க நல்லா கையால மசிச்சு எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி நல்லா மசிச்சு எடுத்துக்கணும். இப்ப அடுப்பு பத்த வச்சுட்டு ஒரு கடாய அடுப்புல வச்சுட்டு எண்ணெய் சேர்த்திக்கோங்க. எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறம் சீரகம் அரை ஸ்பூன், பொடியாக நறுக்கி வச்சிருக்க வெங்காயம் ஒன்று, பொடியாக கட் பண்ணி வச்சிருக்க பச்சை மிளகாய் ஒன்று, துருவி வச்சிருக்க இஞ்சி. இஞ்சி வந்து நான் ஒரு இன்ச் அளவுக்கு எடுத்திருக்கேன். அதை ஆட் பண்ணிட்டு நல்லா வதக்கிக்கோங்க. ரொம்ப நேரம் வதக்க வேண்டியதில்லை. இப்ப நம்ம வேக வச்சு மசிச்சு வச்சிருக்க உருளைக்கிழங்க சேர்த்திடலாம். நம்ம ரெண்டு உருளைக்கிழங்கு எடுத்து மசிச்சு அதை ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்ப மஞ்சத்தூள் அரை ஸ்பூன், தேவையான அளவு உப்பு சேர்த்திட்டு நல்லா கலக்கி விட்டுக்கலாம். உப்பு மஞ்சத்தூள் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகுற மாதிரி கலக்கி விட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு ஒரு ஓரமா எடுத்து வச்சிடலாங்க. இப்ப பொடியாக கட் பண்ணி வச்சிருக்க கருவேப்பிலை, பொடியாக கட் பண்ணி வச்சிருக்க கொத்தமல்லி இலை, எலுமிச்சை ஒரு ஸ்பூன் அளவுக்கு பிழிஞ்சு விட்டுக்கலாங்க. இப்ப இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஆற வச்சிடலாம். இப்ப அடுத்ததா ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துட்டு நம்ம எந்த கப்பில் மெஷர் பண்ணுறோமோ அதுலேயே எல்லாத்தையும் மெஷர் பண்ணி எடுத்துக்கணும். கடலை மாவு ஒரு கப்பு, அரிசி மாவு அரை கப்பு, மிளகாய்த்தூள் அரை ஸ்பூன், மஞ்சத்தூள் கால் ஸ்பூன், தேவையான அளவு உப்பு, பெருங்காயத்தூள் சிறிதளவு. இப்ப இந்த ட்ரை இன்கிரீடியன்ஸ் எல்லாத்தையும் நல்லா கலக்கி விட்டுக்கலாம். ஸ்பூன் வச்சு நல்லா கலக்கி விட்டுக்கலாம். இப்ப கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஆட் பண்ணி கட்டி இல்லாம நல்லா கலக்கி எடுத்துக்கணும். தண்ணி வந்து அதிகமா சேர்த்திடாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்தி கெட்டியாகவும் இல்லாம ரொம்ப தண்ணியாகவும் இல்லாம இந்த மாதிரி மீடியமா கலக்கி எடுத்து வச்சுக்கோங்க. இப்ப அடுத்ததா ஸ்டஃபிங் வந்து நல்லா ஆறினதுக்கு அப்புறம் இப்ப வந்துட்டு இதை ஒரு சின்ன சின்ன உருண்டைகளா உருட்டி வச்சுக்கலாங்க. இதே மாதிரி மீதி இருக்கிற எல்லாத்தையும் உருட்டி வச்சுக்கோங்க. இப்ப அடுப்பு பத்த வச்சுட்டு ஒரு இரும்பு கடாய அடுப்புல வச்சுட்டு எண்ணெய் வந்து பொரிப்பதற்கு தேவையான அளவு ஊத்தி நல்லா காய வச்சுட்டு நம்ம உருண்டை பிடிச்சு வச்சிருக்க உருளைக்கிழங்க மாவுல டிப் பண்ணி ஒவ்வொன்னா உள்ள ஆட் பண்ணிடலாங்க. அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. ஒரு சைடு வெந்ததுக்கு அப்புறம் அடுத்த சைடு திருப்பி போட்டுக்கோங்க. நமக்கு ரெண்டு சைடும் நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரையில வேக வச்சு எடுத்துக்கணும். இப்ப ரெண்டு சைடும் நல்லா கோல்டன் ப்ரௌன் வந்துருச்சு. இப்ப இதுல எண்ணெய நல்லா வடிச்சு எடுத்துடலாம். இப்ப இதை ஒரு பிளேட்டுக்கு டிரான்ஸ்பர் பண்ணிடலாம். அவ்வளவுதாங்க அருமையான சுவையில எல்லோருக்கும் பிடிச்ச உருளைக்கிழங்கு போண்டா ஈஸியா ரெடி பண்ணியாச்சுங்க. நீங்களும் இந்த உருளைக்கிழங்கு போண்டாவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க கமெண்ட்ஸை மறக்காம ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க ஸ்லோஸ் கிச்சன் ரெசிபி சூப்பரா இருக்கு. அப்படியே லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோல சந்திப்போம். பை, டாடா.